உலகம் முழுக்க கொரோனா வைரஸினுடைய தாக்கம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. இது வரைக்குமே 13 லட்சத்துக்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. உயிரிழப்பு என்பது 75,000 தாண்டி போய்கிட்டு இருக்கு. இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட 4,900 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 137 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்தியா மட்டும் இல்லாமல் உலகத்தினுடைய பல நாடுகள், குறிப்பாக இத்தாலி, ஈரான், அமெரிக்கா, பிரிட்டன், சீனா, ஸ்பெயின், பிரான்ஸ், ஜெர்மனி இப்படின்னு பல நாடுகளுக்கு பரவியிருக்கு. இந்த நேரத்திலுமே நமக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய கொஞ்சம் மகிழ்ச்சியான செய்தியும் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில நாடுகளுக்கு இந்த கொரோனா தொற்று பரவவே இல்லை அப்படிங்கிறது தான். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்மனிஸ்தான், தஜகிஸ்தான், நார்த் கொரியா மற்றும் ஏமன் போன்ற நாடுகளில் இப்போது வரைக்குமே ஒரு சிங்கிள் கொரோனா கேஸ் கூட அவங்க சந்திக்கலை. நம்ம முக்கியமாக எடுத்து பார்க்க வேண்டிய ஒரு நாடு நார்த் கொரியா. ஏன் வடகொரியாவை நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, வடகொரியா தான் தென்கொரியா மற்றும் சீனாவோடையே தன்னுடைய நாட்டு எல்லைகளை பகிர்ந்துருக்கிறாங்க. ஸோ வடகொரியாவில் இப்போ வரைக்கும் எப்படி ஒரு கொரோனா தொற்று கூட இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமளிக்கும் செய்தியாகவும் இருக்குது. இதை பற்றி வடகொரியா அதிபர் மற்றும் வடகொரிய நிர்வாகிகள்கிட்ட கேட்கும்போது, எங்கள் நாட்டில் இதுவரைக்கும் ஒருவர் கூட பாதிப்பு இல்லை அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க. இதற்கு காரணமே கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்ததாகவும், தங்கள் நாட்டினுடைய எல்லைகளை உடனடியாக மூடியது தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு, கொரோனா வைரஸ் தொற்றால் பெரிதும் மோசமாக பாதிப்பு ஏற்படாமல் இருக்கலாம், ஆனால் ஒருத்தருக்கு கூட ஏற்படாமல் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு வடகொரிய விவகார வல்லுநர் ஒருத்தர் பிரபலமான செய்தித்தாள் ஒன்றிடம் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்திருந்திருக்கிறார். எப்படி வடகொரியில் மட்டும் யாருக்குமே வரலை அப்படிங்கிறத பற்றி அந்த வடகொரிய நாட்டினுடைய மத்திய அவசர கால தொற்று எதிர்ப்பு தலைமையகத்தினுடைய இயக்குனர் பாக் யோம்சு அப்படிங்கிறவர் தன்னோட கருத்தை பதிவு பண்ணியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, கண்காணிப்பது மற்றும் எங்கள் நாட்டிற்குள் நுழைந்த அனைவரையும் தனிமைப்படுத்தியது, அவர்களுடைய பொருட்களை கிருமி நாசினிகள் வச்சு சுத்தம் செஞ்சது, அதோடு மட்டும் இல்லாமல் கடல் மற்றும் வான்வழி போக்குவரத்து அப்படின்னு எல்லாத்துக்கும் தடையை விதிச்சு எல்லையை மூடினது, இதெல்லாம் நாங்கள் முன்கூட்டியே அறிவியல் பூர்வமாக எடுத்த நடவடிக்கைகள், இதன் காரணமாக தான் எங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவர் சொல்வது உண்மையிலேயே நிஜம்தானா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, வடகொரியோட கூட்டில் உண்மை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க தென்கொரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைகளுக்கு தலைமை வகிக்கக்கூடிய ஜென்ரல் ராபர்ட் ஆம்பிராம்ஸ். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எங்களுக்கு கிடைச்ச தகவலோட அடிப்படையில் இது சாத்தியமே இல்லாத உண்மைங்க அப்படின்னு நான் அடித்து சொல்லுவேன் அப்படின்னு அவர் ஒரு தொலைக்காட்சி கழகத்தை பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு. சரியா எத்தனை பேருக்கு அங்கே கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்குங்கிறத உறுதியாக சொல்ல முடியாது தான், அது உண்மை. ஆனால் யாருக்குமே ஏற்படலன்னு சொல்கிறது ஒரு பொய் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வடகொரியா குறித்த செய்திகளை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய NK நியூஸினுடைய நிர்வாக ஆசிரியர் ஆலிவர் ஹாத்தமும் இதனை ஒப்புக்கொள்ளும் விட தன்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, வடகொரியாவில் கொரோனா பாதிப்பு இல்லாமல் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த நாடு சீனா மற்றும் தென்கொரியா கூட தங்களுடைய எல்லைகளை பகிர்ந்திருந்திருக்கிறாங்க. குறிப்பாக சீனாவோட எல்லைகளை தாண்டிய வர்த்தகம் மற்றும் பொருளாதார உறவு கொண்டிருக்கும் வடகொரியாவில் கொரோனா பாதிப்பே இல்லை அப்படின்னு சொல்வதற்கு சாத்தியம் இல்லைதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்போ வரைக்குமே அந்த நாட்டில் ஒரே ஒரு கொரோனா தொற்று நோயாளி கூட கண்டுபிடிக்கப்படலை. இதற்கு காரணம் என்ன, என்னதான் வடகொரியா செஞ்சாங்க அப்படின்னு நம்ம டீப்பாக பார்த்தாலுமே கூட, ஆசிய பிராந்தியத்தில் உள்ள மற்ற நாடுகளை விட வடகொரியா மிக விரைவாக தங்களுடைய நாடுகளை எல்லைகளை மூடி நடவடிக்கை எடுத்திருக்கிறது தான் மிக முக்கியமான காரணமாக கருதப்படுது. ஜனவரி மாத இறுதியிலேயே வடகொரியா தனது எல்லைகளை மூடிட்டாங்க. அதற்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான வெளிநாட்டினரை அதன் தலைநகர் பியாங்யாங்கில் தனிமைப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் சீனாவில் கொரோனா பாதிப்பு ரொம்ப மோசமாக அதிகமாகிட்டே இருந்துச்சு. இருந்தாலுமே கூட அந்த நாட்டில் 10,000 பேர்கிட்ட தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாக வடகொரியாவுடைய NK செய்தித்தளம் செய்தி வெளியிட்டிருக்காங்க. பொறுத்திருந்து தான் பார்க்கணும் வடகொரியாவில் கொரோனா தொற்று இருப்பது உறுதியா இல்லையா அப்படிங்கிறது. ஒருவேளை உலக நாடுகளுக்கு எந்த விதமான செய்தியும் தெரிவிக்காம உள்நாட்டுக்குள்ளாரே சிகிச்சைகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறதா வடகொரியா அப்படிங்கிறது.